நாட்கள் முழுவது கர்த்தர் நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 12 மாதங்களாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நம் மகிமைப்படுத்தி அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் நம் வேலியடிக்கப்பட்டதால் நமக்கு தீங்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பார், தேவனை மகிமைப்படுத்தி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. 12 மாதங்கள் எங்களை அற்புதமாய் காத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருவரே உன்னதமானவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீங்கப்பா. சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்க ஆளுகை இருக்கணும் ஆண்டவரே. எங்க சபையில உங்க ஆளுகையை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேவ மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய அசைவாடுதலை நாங்க உணரணும்ப்பா ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நாங்க உணர்ந்து உன்னதமான தேவனை நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல ஆவியோடு உண்மையை உண்மையோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரியவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ராஜாவே, எப்போதும் இருப்பவரே ஐயா, இனிமேலும் வருபவரே. நீங்க எப்போதும் சொல்லுமா, இனிமேலும் வருபவர் அப்பா. சொல்லுமா, ஆராதிக்கின்றோம். பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நாங்க கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பாத்திரராகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாய் பிறந்தீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திர. ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீங்களேப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. மனுஷ சாயலா எங்களுக்காக வந்தீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறார் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை நேசிக்கிற தேவனாய், நம்மளை வழி நடத்துகிற தேவனாய், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் கர்த்தர்
கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இருக்கிறார். ஹலேலூயா. இந்த 12 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நம்மளை பாதுகாத்தபடி நான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹலேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, கரங்களை தட்டி கண்மலையை நீ பிளந்து உன் ஜனங்களை தாகம் தீர்த்தி, கண்மலையை கண்மலையை ஆமே உங்கள் ஜனங்களை அதிசயமான நாமத்தை உடையவர், நாம அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்தி போல யாரும், உண்மை போல யாரும் ஜனங்களை எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், உண்மை போல யாரும் இந்த ஜனங்களை ஆராதனை நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாய் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நன்மையினால முடிசூட்டி இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், கிருமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சந்ததி உயர்த்தி பாடுவோம், நீடிய சாந்தம், கொருமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, ஆமே கரங்களை தட்டி என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே சொல்லுவாயாப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்க ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர், உயிருள்ள நாள் எல்லாம் கர்த்தரையே நாங்கள் துதிப்போம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம், என் சுவாசம் முடியும் வரை,
சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் நோக்கி அவருடைய சமூகத்தில் இருந்து அவர் கரங்களை உயர்த்தி உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும், எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற வரைக்கும், ஆமென், எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவனையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. ஆமென். நீர் ஒருவரே பாத்திரர், துதி கண மகிமைக்கு பாத்திரர் அப்பா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹலலூயா. இயேசு கிறிஸ்துவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் ஏசாயாவுடைய புத்தகம் 6:9 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9:6 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென், ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்மஸ் சீசன். ஆமென், ஹலலூயா. எல்லோரும் கிறிஸ்மஸை ஆமென் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஆமென் இன்றைக்கு நம்மளோடு பேச அவர் விருப்பமாக இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறது குமாரனை குறித்து, குமாரனாகிய ஏசு கிறிஸ்து. ஆமென். அவரை குறித்து நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் ஆமென், ஹலலூயா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவளுக்கு கொடுத்தார். ஆமென். அவருக்கு ஆமென், அவர் வந்ததுனாலனா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுகிறோம். ஆமென். ஏசு என்றதுனா கிறிஸ்மஸ். ஆமென், ஹலலூயா. ஏசு பிறந்ததுனால கிறிஸ்மஸ். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு உதாரணத்தை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்காக இந்த பூமியில் என்ன செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கம்பெனியோட பெரிய முதலாளியை பார்க்கணும்னா, ஒரு கம்பெனியோட பெரிய ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியை நம்ம பார்க்கணும்னா, அவரை சாதாரணமாக வேலை பார்க்குறால் அவரை போய் எளிதில் பார்த்துட முடியாது. அதே சமயத்தில் கம்பெனியை விட்டு வெளியில் போனவரோ இல்லை கம்பெனிக்கு புதிதாக சேர்ந்தவரோ அந்த முதலாளியை பார்க்க முடியாது. அப்போ யார் தான் பார்க்க முடியும்? அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவர், பெரிய பதவியில் இருக்கிறவர்னா அடிக்கடி போய் அந்த முதலாளியை பார்க்க முடியும். இதுதான் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். இதை தான் ஏசு கிறிஸ்து, நம்ம பாவிகளாக இருந்தோம், ஆண்டவர் ஆமென் நம்மளை தேடி வந்து ஆமென்
அப்படியே நம்முடைய பாவங்களை நம்மளுக்காக அமன் மன்னித்து கல்வாரி சிலுவையில் மறித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி பிதாவை பார்க்க முடியாமல் இருந்துச்சு, நம்ம பாவிகளாக இருந்தோம், ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அமேன் அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மளை உயர்த்தினார். அமேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பிதாவை ஆண்டவரை நம்ம பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அது வேதாமத்தில் குமாரன் என்று சொல்லப்படுகிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் மனுஷனுடைய குமாரனாகவும் அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனாக ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார், மனுஷனுடைய குமாரனாக அவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு லூக்கா 1:35 நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால், லூக்கா 1:35 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையில் தேவனுடைய குமாரன். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவர் மனிதனுடைய குமாரனாகவும் இருக்கிறார். எடுத்து நம்ம வாசிப்போம் என்றால், மத்தேயு 20:28 நம்ம வாசிப்போம் என்றால், மத்தேயு 20:28 நாம் வாசிப்போம் என்றால், அப்படியே மனுஷகுமாரனும், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். அவர் பிறக்கும் போதே அவருக்கு தெரியும், நான் மரிக்க போறதுக்கு நான் வருகிறேன். ஆமென். எந்த நேரத்தில் மரிக்க போறேன்றது அவருக்கு நன்றாய் தெரியும். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பிறக்கும் போதே இத்தனை வருஷம் தான் நான் உயிரோடு இருப்பேன், இந்த நாளைக்கு நான் இறந்துருவேன் அப்படிலாம் தெரிஞ்சால் டெய்லி அவங்களுக்கு நரகம்னா ஏன் சொன்னால், அதுக்குள்ளே நான் எவ்வளவு வேலை செஞ்சிடணும், என்ன பண்ணிடணும், எப்படி என்ன ஆச்சுன்னு நான் சாதிச்சிடணும், அந்த வேதனை அவர்களை கவி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தெரிஞ்ச நம்மளுக்காக அமே நம்ம மேலே அன்பு வைத்ததுனால ஆண்டவர் வந்தார். அமே ஹல்லேலூயா. அவர் மனுஷனுடைய குமார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய குமாரனாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார், பல காரியங்கள் செய்திருக்கிறார். அதில் சிலவற்றை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கொலோசியர் 1:16 நாம் வாசிப்பேன்றா, கொலோசியர் 1:16 நாம் வாசிப்பேன்றா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் எப்படி போடப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய, பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் ஆமென் ஆதி முதலாக அமன் மனுஷர்கள் தோன்றுவதற்கு உண்பதாக ஆண்டவர் இந்த பூமியை ஆதியிலே தேவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தார். அமன். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்கும் ஆண்டவர் அமன் இந்த சிருஷ்டிப்பின் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். அமன். ஹல்லேலூயா. அவரால் தான் எல்லாமே உருவாச்சு. அமன். தேவ தூதர்கள் அவரால் உருவானார்கள், ராஜ்யங்கள் அவரால் உருவானது. அமன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் அவர். அமேன். ஹல்லேலூயா. அவரால் சகலமும் முடியும். அமேன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அமேன். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்து எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார். மாத்திரமல்ல தேவனுடைய குமாரன் அமேன் அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் பராமரிக்கிறார் நேர்த்தியாக. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார்.
அமேன். எடுத்து வாசிப்போம் 1 Corinthians 8:16 நம்ம எடுத்து வாசிப்போம். 1 Corinthians 8:6 1 Corinthians 8:6 நாம் வாசிப்போம் என்றால், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அனுதினம் சிருஷ்டிக்கிறார். உங்களுடைய தோட்டங்களில ஒரு காய் இல்ல ஒரு பழம் அது வருகிறது என்றால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பது. ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 7 நாள்ல அவர் சிருஷ்டிப்பை அவர் செஞ்சுட்டு அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் இல்லை. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில புதிதாக காரியங்களை தோற்றுவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய அது வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆமென். நம்மளுடைய ஆமென் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், உருவாக்குகிறார். ஆண்டவர்னா உருவாக்குகிறார் ஆண்டவர். அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் பராமரித்து கொண்டு வருகிறார். ஆமென். அவர் சிருஷ்டித்தார், அவர் பராமரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் அவர் தேவனுடைய குமாரனா இருந்து ஆமென் தேவனுடைய சாயலை நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறார். அவர் எப்படி இருப்பார் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் அவருடைய சீஷர்கள் தேவன் எப்படி இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல ஆண்டவர் எப்படி இருப்பார். ஆனால் அந்த பார்த்த சீஷர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் நம்மளுக்கு நம்மளுடைய கைகளில் தரப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையின் மூலமாக ஆமென் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் வாசிட்டிங்கன்னா கொலோசியர் 1:15 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தற்சொரூபம் தத்ரூபமா வரைகிறாங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அப்படியே தேவன் எப்படி இருப்பாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆமென். இந்த பூமியில் அவர் நடமாடினார். ஆமென். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் வார்த்தையிலே மாறாதவராய் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் பரிசுத்தாவியானவராய் அவர் ஆசீர்வாடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு வாக்கு தத்தத்தையும் ஆறுதலையும் ஆமென் ஜீவனையும் கிருபையையும் தருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்மளை தூக்கி விடுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. காரணம் பரிசுத்தாவியானவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ராசைபாடுகிறார். ஆமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. மாத்திரமல்ல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் இருந்தார். ஆமே. கொலோசியர் ஆமே எபிரேயர் 3:3-4 நம்ம வாசிப்பேன். எபிரேயர் 3:3-4 நம்ம வாசிப்போம் என்றால், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆமென் ஆண்டவர் முகமுகமாக காலிச்சி அடித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையிலே தேவன். எல்லாரும் போர் செய்வர்கள் எல்லாம் அவரை பிடிக்க வந்துட்டாங்க. யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. இயேசு கிறிஸ்துவை தேடுறேன்னு சொன்னேன், நான் தான் சொன்னேன். அத்தனை போர் சேவரும் விழுந்துட்டாங்க அந்த ஒரு வார்த்தையில். அவர் நினச்சிருந்தா ஆமென் பூமியே தலைகீழாக மாற்றிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படியே அவருடைய வல்லமை
எல்லாவற்றையும் அவர் ஒடுக்கி கொண்டு அமேன் நம்மளை நேசித்தபடியினால ஆண்டவர் அமேன் யுத்தம் பண்ணி இல்லை பெருசாக ஏதாச்சும் பண்ணி இந்த உலகத்தை மாற்றணும்ல, என் அன்பை காமிச்சு நான் இந்த உலகத்தை மாற்ற வந்தேன். அமேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவா நேசிக்கிறேன் என்பதை இந்த ஜனங்களுக்கு தெரிய, நான் எவ்வளவு பெரியவன் என்பதை காமிக்க வரல, நான் எவ்வளவா நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் காண்பிக்க வந்தார். அமேன். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரசிக்கப்பட்டு ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு வாசகம் நம்ம வாசித்தேன், ஒரு சாண்டா கிளாஸும் இயேசுவும் பக்கத்து பக்கத்தில் அப்படி நடந்துக்கிட்டு போகிறாங்களாம். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவும் இயேசு கிறிஸ்துவும் பக்கத்து பக்கத்தில் நடந்துக்கிட்டு போகிறாங்களாம். அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பெரிய பையில் என்னை வச்சு தூக்கிட்டு போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்டாராங்க, என்ன தூக்கிட்டு போகிறார், நிறையா பேருக்கு நிறையா பரிசு தேவையில்லை, அதனால் எல்லாருக்கும் நான் நிறையா பரிசு தூக்கிட்டு போகிறேன்னு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சொன்னாரா சாண்டா கிளாஸ். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரா, நான் ஒரே ஒரு பரிசுனா தூக்கிட்டு வந்தேன், அது என்னுடைய சிலுவை, அந்த பரிசு நான் தான்றான். ஆமென். இயேசு கிறிஸ்துனா இந்த கிறிஸ்மஸுக்கு நம்மளுடைய பரிசு. ஆமென். இயேசு கிறிஸ்துனா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா கிறிஸ்மஸ் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துனா இந்த கிறிஸ்மஸுக்கு நம்மளுடைய பரிசாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமே. அவர் மனுஷகுமாரனாக இருந்து என்ன செய்கிறார், ஆமே, தேவகுமாரனாக இருந்து அவர் என்ன செய்தார் என்பதை பார்த்தோம். அவர் மனுஷகுமாரனாக இருந்து என்ன செய்கிறார். மத்தேயு லூக்கா 3:23 நம்ம வாசிப்பேன்றா. லூக்கா 3:23 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு அது சொல்லப்படுகிறது. நீங்க மத்தேயுல நீங்க பார்த்தீங்கன்னா அது ஆபிரகாம் முதல் கொண்டு அது சொல்லப்படுகிறது. ஆனா இந்த லூக்காவில் ஆதாம் வரைக்கும் சிருஷ்டிப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் ஆமென் அவர் குழந்தையாக பிறந்தார். நீங்கள் ஒருத்தரை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பேர் நம்மளுக்கு தெரியும். தாத்தாவுடைய தாத்தா பேர் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன இருக்கும், சுத்தமாக யாருக்கும் ஞாபகம் இருக்காது, அவரெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வம்ச வரலாறு ஆரம்பித்து ஆதாம் வரைக்கும் ஆண்டவர் பரிசுத்தாக என்னை எழுதிக்கிட்டு வருது. ஏன்னா ஆதி முதலாக ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இதில் குறிப்பிட்ட விதமாக 3 பெண்கள் தனித்துவமாக அவர்கள் இதில் சேர்க்கப்படுகிறார்கள். 3 குறிப்பிட்ட விதமான பெண்கள் தனித்துவமாக. ஆண்டவர் எப்போதுமே பெண்களுக்கு ஒரு விசேஷ இடத்தை வச்சிருக்கிறார். நான் ஒரு வாசகம் வாசித்தேன், என்னென்னா சகோ அது வேதாமத்தில் இருக்க ஆண்கள் எல்லாம் மலையின் மேலே ஏறி போய் ஆண்டவரை அவர்கள் தொழுது கொண்டார்கள், ஆண்டவரை அவங்க போய் சந்தித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பெண்கள் யாரும் வீட்டை விட்டு ரொம்ப வெளியில் வந்ததில்லை, சந்திக்கவே இல்லை. அப்போ பெண்கள் சந்திக்கக்கூடாதா என்ற கேள்வி வந்துச்சு. உடனே அந்த வாசகத்தில் எழுதிருந்துச்சு, இல்லை இல்லை பெண்கள் சந்திக்கக்கூடாது, இல்லை பெண்களை ஆண்டவர் வீடு தேடி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் வீடு தேடி வருகிற மரியால வீடு தேடி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நகோமியே ஆமென். அது இன்னும் நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் வீடு தேடி வருகிறார். ஆமென். வீடு தேடி வந்து பெண்களை வீடு தேடி வந்து ஆண்டவர் விசாரித்து ஆலோசனை சொல்லி எப்படி நடத்தணும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, அவர் மனுஷகுமாரனாக இருந்து நம்மளை அவன் நம்மளை போல பாட அனுபவித்து நம்மளை போல சோதிக்கப்பட்டு நம்ம என்ன வழியாக கடந்து செல்கிறோம் என்பதை அவர் நன்றாய் அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். 1 யோவான் 1:1 நீங்கள் வாசித்து பாருங்க. 1 யோவான் 1:1 நம்ம வாசித்து பார்ப்போம். என்றால் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், எப்படி போடப்பட்டிருக்கு, நாங்க அப்போஸ்தலர் யோவான் சொல்கிறார், நாங்க கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற, கைகளினால நாங்க தொட்டோம்,
நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம், இயேசுவோடு நாங்கள் பேசணும், இயேசுவை நாங்கள் தொட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், கூடவே இருந்தோம், எல்லாம் இயேசு. ஆமென். எங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும், இயேசுக்கும் எங்களை யாருன்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன வழியாக நாங்கள் கடந்து போகிறோம். ஆமென். நம்மளை போல அவர் சோதிக்கப்பட்டார். ஆமென். நம்ம தாங்க முடியாத சோதனை அப்படின்னு சொல்கிறது இயேசு. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பல தடவை சோதிக்கப்பட்டா அதெல்லாம் சொல்லியிருந்தா இடம் பத்தாரு. பல தடவை சோதிக்கப்பட்டிருக்கா, அதில் ஒன்றுன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். அதே போல் ஆமாம், இயேசு மற்றவர்களாக கேவலமாக ஏளனமாக பேசப்பட்டார். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளையும் நிறைய பேர் ஏளனமாக கேவலமாக பேசுகிறார்கள். அந்த வழியாக கடந்து வந்தார். ஆமாம். இயேசு உபத்திரவப்பட்டார், பாடுபட்டார். நம்மளும் அநேக நேரத்தில் உபத்திரவப்படுகிறோம், பாடுபடுகிறோம். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனா இயேசுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்தவர். ஆமேன். அருமையாக ஒரு வசனம் இருக்கு, ஆமேன். பிராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார், அப்படி சோதித்தாலும் தப்பித்து கொள்வதற்கான போக்கை உண்டு பண்ணுவார். எப்படி அந்த சோதனையை கடந்து வரணும், எப்படி அந்த வேதனையை கடந்து வரணும் என்பதற்குரிய போக்கை அவர் நம்மளுக்கு சொல்லி தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆமேன், அவர் மனுஷகுமாரனாக இருந்து நம்மளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மளை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறோம். நிறைய நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்லி அழ முடியாத நேரம் இருக்கும். நம்மளை புரிஞ்சிக்காத ஆளுங்க நிறையா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை நன்றாய் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். எப்ரேயர் 2:18 நம்ம வாசிப்போம் என்றால், எப்ரேயர் 2:18 உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உங்க கையை இப்படி வச்சு, இயேசு எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். இயேசு எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். நான் என்ன கஷ்டத்தின் மத்தியில வந்தாலும் இயேசு எனக்கு உதவி செய்ய போகிறார். ஏன் சொன்னால் அவர் அறிவார், அவர் நன்றாக புரிந்து கொள்வார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆமாம். பொதுவாக மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேரு, கெட்டவனோட சேராத. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றி போனோம் அப்படின்னா எல்லோரும் கெட்டவன் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுகிறார், வாங்கிட்ட இருக்கிற நல்லதை நான் தேட வந்திருக்கிறேன், நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை நல்லதாக மாற்றுறேன். ஆமாம். மனுஷன் என்ன சொல்கிறான், நல்லவன் கூட சேரு, கெட்டவனை தள்ளி விட்டுரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாங்கிட்டே இருக்க நல்லது எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ கெட்டதை நான் நல்லதாக மாற்றுவேன். ஆமாம். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமாம். ஹல்லேலூயா. கண்டுபிடி நாம மகிமைப்படுவதாக. ஆமாம். தூக்கி எறியப்படுகிற நம்மளை ஆமாம் அவர் சேர்த்து கொண்டு. ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு ரொம்ப கிழிஞ்ச சட்டை, ரொம்ப நாள் குளிக்காமல் ஒருத்தர் இந்த இடத்துல வருகிறார் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கிட்ட வர்றது கூட நம்ம 10 தடவை யோசிப்போம். அவரை அங்கேயே நம்ம நிறுத்தி, எவ்வளவு நிறுத்த முடியுமோ அவ்வளவு நிறுத்தி விடுவோம். ஆனால் இதே மாதிரினா நம்ம பாவம் செய்து ஆண்டவர் கொள்வதாக நம்ம இப்படி இருந்தோம். ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆனால் நம்ம முழுக்க முழுக்க பாவத்தில் இருந்து நம்ம ஆண்டவர் கொள்வதாக போய் நின்று ஆண்டவர் சே இன்னும் கண்ணை முடிக்கிறேன், உங்களுடைய ஏசாயில் சொல்லப்பட்டிருக்கோம், உங்களுடைய பாவங்களை அவர் கொள்வதாக தரையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தினால எப்படி அனுதினமும் நம்மளை கழுவி, அனுதினமும் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா, உள்ள கூட வர அனுமதிக்க யோசிக்கிற நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றிட்டார். அனுதினமும் அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் கூட பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அதுதான் நம்ம ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மேம்படுத்தும். ஆமாம். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உண்பதாக நம்ம கிட்ட வர முடியாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு, நீ தான் என் புள்ள என்று ஆண்டவர் ஆமே நம்மளை சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமே ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த ஏசாயா
ஆறாவது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனத்தை ஆமென். அப்போ சாரி, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆண்டவர் சமாதான பிரபு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. ஆமென். நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை. ஆமென். மனுஷர் தண்டனை ஏற்றுக்கிட்டால் அது ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் சர்வ வல்ல மேல் தேவன் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். யாருக்காக? நம்மளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பலவீனம் சுகவீனத்திற்காக அவர் அமன் அவருடைய உடம்புகளில் தழும்புகள் உண்டாயிடுச்சு. அமன் அவருடைய தழும்புகளால் சுகமாகறோம். அதே போல் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தாக்கின தண்டனை அவர் மேலே வந்துச்சு. அமன் தேவனுடைய குமாரனாக இருந்து அவர் எப்படி நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார்? கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்பேன் என்றால், கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்பேன் என்றால், கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிப்போம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும், தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று, அவருக்கு பிரியமாயிற்று, ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவருக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் மறிக்க போகிறே என்பது அவர் நன்றாக தெரியும். அதை சந்தோஷமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமே. ஏதோ கடினமாக இல்லை முறுமுறுத்துக்கிட்டே வந்த நாள்லேருந்து ஏன்தான் வந்தனோ அப்படிலாம் சொல்லலை, அவர் சந்தோஷமாக. ஆமேன். அது அவருக்கு பிரியமாயிடுச்சு. ஆண்டவரோட சமாதானம் பண்ண ஆண்டவர் வந்தார். ஆமே. அதை விருப்பத்தோடு தானாக முன் வந்து, ஆமேன், ஹல்லேலூயா, நம்மளை நேசித்தபடியினால் ஆண்டவர் இதை செய்தார். ஆமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மனித குமாரனாக இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி சமாதானத்தை தருகிறார்? ஆமேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும், உங்கள் இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை தருகிறேன். அது என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமாதானம் எப்படின்றத நான் உங்களுக்கு சின்னதாக விளக்குகிறேன். நீங்கள் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புகிறப்ப எவ்வளோ டென்ஷனாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு கிளம்புறப்ப பசங்களை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புறப்ப எவ்வளோ டென்ஷனாக இருப்பீங்க? யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஆண்டவர் இந்த முழு பூமியும் அவர் நிர்வகித்து கொண்டிருக்கிறார். நேர்த்தியாக போதா, கரெக்டாக நடக்குதா, எல்லாம் எல்லாவற்றையும் உள்ள முழு பூமியும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஏதாச்சும் டென்ஷன் ஆகிறாரா? இல்லை. இல்லை நம்ம ஏதாச்சும் நம்ம பாவம் செஞ்சோம்னா உடனே டென்ஷனே பட்டுன்னு வச்சிடறாரா? இல்லை, அதை மன்னிக்கிறார். ஆமாம். அப்போ அவர் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறார்? அந்த சமாதானத்தை நம்மளுக்கு தரார. ஆமாம். அந்த சமாதானத்தை தருகிறார். ஆமாம். பிலிப்பியரில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், எப்படி சொல்லப்பட்டிருக்கோம், நம்முடைய இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும்,
சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். அவருடைய சமாதானம் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். எந்த விதத்திலையும் நம்ம காயப்படாதபடிக்கு, எந்த விதத்திலையும் நம்ம ஆமென் சோர்ந்து போக விடாதபடிக்கு ஆமென் ஆண்டவருடைய சமாதானம் அது காத்துக்கொள்ளும். ஆமென். நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் அது காத்துக்கொள்ளும். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிற எல்லா புத்திக்கும் மேலான உலகம் புரிந்து கொள்ளக்கூடாத அந்த சமாதான தாண்டவர் நம்மளுக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஏசு கிறிஸ்து அவர் தான் இந்த கிறிஸ்மஸுக்கு நான் கிஃப்ட். ஆமென். அவர் என்ன செய்தார்? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பாவிகளாக இருக்கிற வேலையில் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், மனுஷருடைய அதிகாரத்துக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம வார்த்தைகளில் சொல்லணும்னா பிரெயின் வாஷ். பிரெயின் வாஷ் பண்ணி நிறையா பேர் கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஆமென் அதில் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றும் ஆமென் குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆமென். இந்த கிறிஸ்மஸில் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நம்மளுக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியுமா அந்த ஏசாயா 9:6 நம்ம வாசிப்போம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். குமாரன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கிஃப்ட்னு சொன்னோம். ஏசு கிறிஸ்து தான் கிஃப்ட். நம்ம பிரிக்கிற வேகத்தில் என்ன பண்ணிட்டோம்? நம்ம பிரிக்கிற வேகத்தில் கிஃப்ட்டு கவரை பிரிக்கிற மாதிரி கிஃப்டையே பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அதான் பண்ணிட்டோம். ஆண்டவர் ஆமே நம்மளுக்காக அவர் மரித்தார். பாவம் நம்ம ஆண்டவருக்காக நம்மளுக்காக மரித்தார், மன்னித்தார். எல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் ஆண்டவரை உற்சாகமாக தேடணும். அந்த உற்சாகம் கம்மியாகி அதுக்கப்புறம் நம்ம பாவம் செஞ்சு நம்ம இன்னும் ஆண்டவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு? ஆண்டவரே நான் செஞ்சால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆண்டவரை, அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. நான் சில சமயத்தில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லை. ஆமே இந்த வசனம் நம்மளுக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்? பிதாவே என்னுடைய ஆவியை 7 ஒரு வார்த்தை, பிதாவே என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் மறுபடியும் தருகிறேன். ஆமே ஆண்டவர் ஆமேன் ஹல்லேலூயா. அவர் வந்ததை அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். ஆமே அவர் வந்ததை அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு அவர் வந்ததின் நோக்கம் நம்ம ரசிக்கப்படணும். ஆமே மாத்திரமல்ல ஆமே நம்மளை சுற்றி இருக்கவங்க ரசிக்கப்படணும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமே ஏசு கிறிஸ்து பிறந்தப்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவ தூதரின் சேனைகள் எல்லாம் வந்து எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடினார்கள். ஒரு பாவி ஆமே அது ரசிக்கப்பட்ட பாவியா ரசிக்கப்படாத பாவியா வேதாகமத்தில் சொல்லப்படலை. ரசிக்கப்படாதவங்களும் சரி ரசிக்கப்பட்டவங்களும் சரி, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அதை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் பொழுது அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணாமல் மறுபடியும் ஏசு உங்களுக்குள்ளே பிறந்தார் என்பது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணாமல் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு நம்ம வாழ்க்கையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு பிறக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமே கிறிஸ்மஸ் ஏதோ கொண்டாடிட்டோம், ஏதோ நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு நாள் அப்படி இல்லை. கிறிஸ்மஸ்னால் ஆண்டவர் நம்மளுக்காக வந்தார். ஆமே
ஆண்டவர் நம்மளுக்காக வந்தார், அவர் என்னென்ன செய்தார், எவ்வளவு தியாகம் பண்ணினார் என்பதெல்லாம் நம்ம நினைவு கூறணும். ஆமென். நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. மறுபடியும் அந்த ஏசாயா 9:6 நாம் வாசித்து நாம் அப்படியே நாம் எழும்பி நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு எல்லாம் நமக்கு தான். ஆமென். நமக்கு நமக்கு ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அப்படியே நாம் மேலும் இருப்போம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர் ஆமென் நல்லவனோடு சேரு, கெட்டவன ஒதுக்கிவிடு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வாங்கிட்டே இருக்கிற நல்லதை தேடி கண்டுபிடிக்க நான் வந்தேன், அந்த கெட்டதையும் நல்லதாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீங்கள் நல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரே மனுஷகுமாரனாக, தேவ குமாரனாக ஆண்டவரே எங்களை தேடி வந்தீங்க, எங்களை மீட்டெடுத்தீங்க. ஆண்டவரே நன்றி இயேசுவ. ஆண்டவரேமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீ ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் பிறக்கிறேன்னா நாங்கள் எங்கே இருந்திருப்போம். நீர் எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக மறித்து, எங்களுக்காக உயிர் தெளிந்து, எங்களுக்காக நீங்கள் மீண்டும் வரப்போகிறீங்க. ஆண்டவரே அதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய வருகையை நாங்கள் ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, எங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் எங்களோட பாவங்களை விட்டு விலகி நாங்கள் அறிக்கை செய்து மறுபடியும் நாங்கள் உம்மண்டையிலே நாங்கள் வருகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கும். எல்லாம் நமக்காகவே தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் தெரியுமா? எல்லாம் நமக்காக தான் செய்யும். அவருக்காக ஒன்றுமே கிடையாது. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாய் அன்பு தான். ஆகவே அவரிடத்தில் அன்பாக இருப்போம். அவரிடத்தில் என்னிடத்தில் நீ அன்பு கொடுத்தீன்னா என் கற்பனைகளை கை கொள் சொல்கிறார். ஆமென். அவளுக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நன்றி ஆண்டவரே. அற்புதங்களின் ஆண்டவரே நம்முடைய கருத்தனங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கிருபை எங்களை காத்து கொண்டது காய்ச்சோம். எங்களுக்காகவே நீ இந்த உலகத்துக்கு வந்தீங்க. நன்றி கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அபியா சகபர பலபா. ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறதுக்காக இந்த கரத்தினங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களை பெல்லப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அன்பை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அதிகமாய் நாங்கள் உம்மிடத்தில் அன்புக்குருளாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறதுக்கு கிருபத்தார். எவ்வளவுரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பெலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். உங்கள் நாமம் தொடர்ந்து மாய்மைப்பட்டு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன்.